ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிதன் ப்ரோ சேனல். இன்றைக்கி நம்ம நிதன் ப்ரோ சேனலில் கிச்சன் டிப்ஸும் அன்றாட ஒர்க் தேவையான டிப்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். நம்ம நிதன் ப்ரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம வெண்டைக்காய் வறுவல் தான் பண்ண போகிறோம். இந்த வெண்டைக்காய் வறுவல் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் வறுவல் பண்ணும்போது நல்ல வெண்டைக்காய் வந்து நல்லா ஈரப்பதம் இல்லாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தான் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து தனித்தனியாக வரும். நம்ம வந்து ஈரப்பத்தோடு நம்ம வெண்டைக்காய் வறுவல் பண்ண வச்சுங்களேன், இந்த வறுவல் வந்து நல்லா உதிரியாக நம்ம கிடைக்காது. அதே போல் கர்ட் ஆட் பண்ணும்போது வெண்டைக்காய் வறுவல் செம்ம டேஸ்டியாகவும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் வறுவல் பண்ணும்போது இந்த மாதிரி கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு டேஸ்டியான நமக்கு வெண்டைக்காய் வறுவல் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம பாவக்காய் வந்து இந்த மாதிரி வறுவல் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி மண் கடாயில் பண்ண வச்சுங்களேன், செம்ம டேஸ்டியாக நமக்கு பாவக்காய் வறுவல் கிடைக்கும். நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும், கசப்பு தன்மையும் நமக்கு இருக்காது. நீங்கள் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள், செம்மையாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்து சாதம் வந்து நம்ம வேக வைக்கும்போது குக்கரில் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தில் நம்ம வந்து அளவு வச்சு, இப்போ ஒரு டம்ளர்னால் மூன்று டம்ளர் தண்ணி வைக்கலாம். தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து குக்கரில் வச்சோம் வச்சுக்கோங்களேன், சாதம் வந்து நல்லா நமக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும், உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். 10 minutes நமக்கு சாதம் வந்து நமக்கு சூப்பராக இந்த மாதிரி கிடச்சிரும். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள், பாருங்கள் சாதம் எவ்வளோ வந்து நைஸாக நமக்கு கிடச்சிருக்கு, உதிரி உதிரியாகவும் கிடச்சிருக்கு, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம ஹோம்மேடாக நம்ம தலைக்கு தைக்கிற என்ன தான் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் மாடியிலிருந்து பொடுதல கீரை கொஞ்சம் படிச்சிருக்கேன். இது எதுக்குன்னா, நம்ம பொடுகு இருந்தால் அவாய்ட் ஆகும், அதுக்காக தான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது ரொம்பவே முக்கியம், இந்த கேசவர்தினி இலை. இந்த கேசவர்தினி செடி பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு காம்பு வந்து குத்தி வச்சால் நல்லா வளர்ந்து வந்துடும் மாடியில், அது அந்த மாதிரி தான் நான் வளர்த்தேன். அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மருதாணி இலை இருக்குல்லையா, அதையும் கொஞ்சம் பறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூக்கள் இருந்துச்சுன்னா 4-5 சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் மிக்சியில் அரைச்சிக்கலாம். ரைட்டாக தான் அரைக்கணும், ரொம்பவே அரைக்கக்கூடாது நைஸாக. அதுக்கப்புறம் வந்து நான் தேங்காய் எண்ணெய் வந்து 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு இரும்பு கடாயை தான் நம்ம இதில் பண்ணணும். இரும்பு கடாயில் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுதுகள் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இது எப்படின்னா, மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுக்கணும், ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சலசலப்பு தன்மை நமக்கு வரும், இந்த சலசலப்பு தன்மை குறையிற வரைக்கும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சலசலப்பு தன்மை இந்த மாதிரி லைட்டாக குறைஞ்ச பிறகு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இது கிடைச்சோடனே நம்ம வந்து ஒரு துணி வச்சு ஆறின பிறகு நம்ம ஒரு துணி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டினோம் வச்சுங்களேன், நமக்கு எண்ணெய் வந்து சூப்பராக நமக்கு திக்காகவே கிடைச்சிடும். இந்த மாதிரி இது நல்ல ஒரு முடி வளர்ச்சிக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லான ஒரு எண்ணெய். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்து மஞ்சளில் பார்த்தீங்க, இப்போ தான் வண்டு வந்துடும். அந்த வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மஞ்சள் டா பாக்ஸில் போட்டோம்னா இந்த மாதிரி பிரியாணி இலை ஒன்று போட்டு பட்டை இருக்கு இல்லையா, பட்டை இது போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சோம் வச்சுங்களேன், இந்த மஞ்சத்தூளில் வந்து எந்த ஒரு வண்டும் பூச்சியும் வராது. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். மஞ்சத்தூள் வந்து நல்லாவே நமக்கு எந்த வண்டு வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். நம்ம தோசைக்கல் இருக்கு இல்லையா, தோசைக்கல் தோசை ஊற்றுற மாதிரி இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தோசை ஊற்றணும் வச்சுங்களேன், தோசை சூப்பராக ஒட்டாமல் வரும். நம்ம வெங்காயம்லாம் யூஸ் பண்ணுறது நிறைய கிரிமினல் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு இதை தூக்கி போட்டலாம், தோசையும் சூப்பராக ஒட்டாமல் வரும். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த டிப்ஸு. தோசை நமக்கு நல்லா மெல்லிசாகவே நமக்கு கிடைக்கும், அவ்வளோ நீட்டாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம இட்லி துணி இல்லையா, அது வந்து நம்ம எப்படி கழுவுனா, இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு நம்ம எடுத்து வச்சு சூப்பராக கழுவிடலாம். நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இட்லியும் இதில் சாப்பிட சாஃப்டாகவே நமக்கு கிடைக்கும். துணி வச்சு பண்ணோம்னா இந்த துணியை நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிப்புனா, நம்ம அடுப்பு இருக்கு இல்லையா, நம்ம அடுப்பு வந்து நம்ம க்ளீன் பண்ண பிறகு கொஞ்சம் பவுடர் வச்சு நல்லா நம்ம வந்து தேய்ச்சி வச்சுங்களேன், அடுப்பு நல்லா ஷைனிங்காக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா அடுப்புலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம முகத்துக்கு பூசுகிற பவுடர் வந்து கொஞ்சம் வச்சு நான் தேய்ச்சிருக்கேன். தேய்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அடுப்பு வந்து அவ்வளோ ஒரு ஷைனிங்காகவே எனக்கு கிடச்சிருக்கு. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்
டிப் என்னென்னா, நம்ம குக்கர் யூஸ் பண்ணும்போது நம்ம சாதம் வைக்கும்போதோ வேறு ஏதாச்சும் நம்ம குழம்பு வைக்கும்போது வெளியே வந்துடும். இந்த மாதிரி ஒரு வளைய மாதிரி ஒன்று நம்ம வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் குக்கர் மேலே, அந்த வளையத்துக்குள்ளேயே இந்த மாதிரி இருக்கும், வெளியே வராது. அடுப்பு நமக்கு வந்து கீழே விழுந்து அடுப்பு மீனாகாது, குக்கருக்கு மேலேயே இந்த மாதிரி வரும் பாருங்கள். இதுக்குள்ளேயே நமக்கு இந்த வளையத்துக்குள்ளேயே இருக்கும், எதுவுமே வெளியே வராது. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் அது ஃபாலோ பண்ணி பார்த்தேன், பார்த்தீங்கன்னா சாதம் வைக்கும்போது இந்த மாதிரி வந்துச்சு. நெக்ஸ்ட் நான் குழம்பு வச்சு பார்த்தேன், குழம்பு அதுக்குள்ளேயே இந்த வளையத்துக்குள்ளேயே இருந்துச்சு. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ண நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கல்லுப்பு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தேங்காய் சிரடு இருக்கு இல்லையா, அது நடுவில் இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது இந்த ஈரத்தன்மை எல்லாமே இந்த தேங்காய் சிரடு வந்து உறிஞ்சிடும். கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நமக்கு உதிரியாகவே இருக்கும். அந்த மழை சீசனுக்கு இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்து குப்பை பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம கவர் போடுவோம். அந்த இந்த குப்பர் பாக்ஸை கவர் போடும்போது அது நடுவில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த ப்ரௌன் ஷீட்டு வந்து நியூஸ் பேப்பர் எது வேணாலும் இங்கே வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். நம்ம வந்து குப்பை போடும்போது அதில் வந்து நம்ம ஈரப்பதம் எல்லாமே இந்த பேப்பர் உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த கவர் மட்டும் நம்ம எடுத்து போட்டால் போடும், கீழே எந்த ஒரு ஈரப்பதம் இருக்குது எல்லாமே டஸ்ட்பின் நல்லா நீட்டாகவே இருக்கும். அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம இன்னர் வேர்ஸ்லாம் நம்ம வந்து மடித்து வைக்கும்போது இந்த எல்லாமே நம்ம பிரா இந்த பேண்டிஸ் எல்லாமே இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்போ தேடுறோமோ கரெக்டாக நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த மார்னிங் நம்ம ஸ்கூல் போகும்போது பசங்க தேடுவாங்க, அதான் தனித்தனியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி நம்ம வச்சு ரோல் பண்ணி வச்சு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த ஒரு டைமும் வேஸ்ட் ஆகாது. டக்குன்னு நம்ம எடுத்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி மடித்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான், இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு டிப்ஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எங்கள் நிதன் ப்ரோ சேனலில் போகிற எல்லா டிப்ஸும் பாருங்கள். எல்லாமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நாங்கள் போடுறோம். இன்னும் நிறைய டிப்ஸ் எல்லாமே நாங்கள் அடுத்தடுத்து போடுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிதன் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.